நம்ம மேல கோபமா இருக்காங்கன்னு யாராவது ஒரு கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். ஒரு காரணம் அது ரொம்ப ஆப்வியஸா இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய செல்வம் இருக்கிறத இருந்தது இருக்கு இப்பதான் இல்லையே இருந்தது, செல்வம் இருந்தது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யோபு மேல மனிதர்கள் இவ்வளவு கோபம் கொள்வதற்கு யாராவது ஒருவர் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. கரெக்டா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதாவது மனிதர்கள் வந்து எதைதான் வந்து பொறாமப்படணும்னு விவசாயே கிடையாது. நம்ம கடவுளுக்கு மேல பிரியமா இருக்கும் இல்லையா, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதும் தெரியும் அவங்களுக்கு, நாம அவர் மேல பிரியமா இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இது மனிதர்களுக்கு மகா பெரிய பொறாமையை கொண்டு வருகிறது. அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாதது. ரொம்ப கூர்ந்து பரிசுத்தவான்கள் வேதனைப்படுவதற்கு இது ஒரு காரணம். இந்த உலகம் அதாவது இம்மெச்சூர் பிலீவர்ஸ், மெச்சூர்ட் பிலீவர்ஸ் மேல கோபப்படுவது இதுதான் காரணம். என்ன காரணம்னா, இவங்க மட்டும் எப்படி கடவுளை இவ்வளவு நேசிக்கிறாங்க, இவங்களை மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பொறாமை வருகிறது. அதனாலதான் வந்து பவுல் எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து காயின் மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? நல்லா கவனிங்க, பிலீவர்ஸ பார்த்துதான் சொல்ற. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரும் போகும், ஆனால் அவரோ எப்பொழுதுமே இருக்கிறவரா இருக்கிறவர், எப்பொழுதுமே நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், ஒரு காலம் நம்மை விட்டு விலகாதவர். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் இந்த நாளில் இருந்ததுனாலே சுவாமி நாங்கள் இதை காணவும் இந்த நாளிலே உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய திவ்ய காட்சிகள், நீர் மனுஷர்களை நேசிக்கிறது திவ்யன் சுவாமி. ஆண்டவரே, கூட இருப்பவர்கள் வெறுத்தாலும் நீர் ஆண்டவரே எப்பொழுதும் அவர்களை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறீர். அது ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு திவ்யமாயிருக்கிறது. யோபு உடைய நிலைமை மொத்தமாய் இருந்தாலும், யோபு உடைய ஆண்டவரே நிலைமை கீழே விழுந்து கிடந்தாலும், ஆனால் உடைய கரட்டினாலே தாங்கி அவன் போன துன்ப பாதிக்குள்ளாக நீரும் அவனோடு கூட சென்று அவனை தாங்கினது ஒரு திவ்ய காட்சி சுவாமி. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாமே. தாம் யோபுவுடைய நண்பர்கள் எனப்பட்டவர்கள் அப்படிதான் சொல்லணும். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிராதரவாய் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா நேசிப்பவர்கள் யாருமே கிடையாது. நாம் கீழே விழும்போது நண்பர்கள் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சந்தோஷப்படுகிறவர்கள் மாதிரிதான் இருக்கு. இப்போ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் என்ன வந்து சொல்ல வராங்கன்னா, யோபுவின் இடத்துல அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்த மாதிரி தெரியல. ஆனா அவங்களுக்கே அது தெரியாது, அவங்க இதயத்திலே வெறுப்பை தேக்கி வைத்திருக்கிறார்கள், வேதனைகளை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வேதனைகளும் வெறுப்பும் இந்த மாதிரி யோபுவை வந்து அவங்க குற்றப்படுத்தும்படியாய் தோன்றுகிறது. ஏன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க இப்படி யோபை வந்து கடினப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இதயத்துல இருக்கிற அந்த வெறுப்பு, அந்த எனிமிட்டி, அதை காண்பிப்பதற்கு இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த கணைகளை, வார்த்தை கணைகளினால் அவன் ஏற்கனவே குற்றுயிராய் நிராதரவாய் கிடந்து கொண்டிருக்கான், அவனிடத்துல போய் அவனுடைய தெந்த புண்ணிலே வேட்களை வந்து மாறி மாறி பாய்ச்சுகிறார். கொஞ்ச நஞ்ச உயிரும் ஓடி போயிடணும், வேதனையோடு அவன் மடிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து நிறைய அதுக்கு பிலாசபிக்கல் ஆர்கியூமெண்ட் எல்லாம் போட்டு கட்டுறத நம்ம பார்ப்போம். இதை பார்த்த உடனே நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா? நம்ம வந்து
மற்றவங்க வேதனையான ஒரு பாதையிலே போகும்போது நாம் எப்படி இருந்தோம் என்று நம்மை உற்று நோக்கும்பதனால் நமக்குள்ளே சோபாரும் எலிபாசும் இந்த மாதிரி மனிதர்கள் நமக்குள் ஒளிந்திருப்பது நம்மளால கண்டுகொள்ள முடியும். எதுக்காக தேவன் வந்து இந்த புத்தகத்தை நமக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாருன்னா, சக மனிதனை நாம் எவ்வளவாய் மோசமாய் அவனை வந்து பகைக்கிறோம், நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், அன்புடையவர்கள் என்று சொல்கிறோம், அன்புடையவர்களாகவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவைகளெல்லாம் உண்மை அல்ல, அவைகள் வெறும் போர்வைகள். அந்த போர்வைகளுக்குள்ளே ஒளிந்திருக்கும் மனிதர்கள் தான் உண்மையான சோபாரும் எலிபாஸ் போன்ற மனிதர்கள். ஆனால் இந்த மனிதர்களுக்குள்ள புதைந்து கிடக்கிற இந்த பிசாசுகள் வேதாளங்கள் வெளியில எட்டி பார்க்கும் போது நமக்கு வந்து வாழ்க்கையை நினைத்து விரக்தி வருகிறது. அதாவது மனிதர்களுடைய அந்த விகார முகங்கள் நாம் வீழ்ந்திருக்கையில் நம்மிடத்திலே வெளிப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய நேரத்துல நம்மளுடைய வேதனைகளை எல்லாம் எல்லாரிடத்துல நம்ம போய் சொல்றோம், ஆனா அவர்கள் எல்லாரும் நமக்கு வந்து சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க என்று ஒரு நாளும் நினைக்காதீங்க. அவங்க வந்து சிம்பத்தைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, மனதுக்குள்ளே சந்தோஷம் கூட படுவாங்க. ஏன்னா அப்படிதான் தெரியுது இங்க. இவர்கள் எல்லோரும் வெளியரங்கமாய் மிகுந்த துக்கமுடையவர்களாய் அழுது கொண்டவர்களாய் தங்களுடைய ஆடைகளின் மேலே மணலை தூவி கொண்டவர்களாய் சாம்பலை தூவி கொண்டவர்களாய் காணப்பட்டாலும் அவர்களுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதாவது அன்பற்ற மனிதர்கள் மிகவும் நேசிப்பவர்கள் மாதிரி நடிப்பவர்களா இருக்கிறார். அதுதான் நம்ம பாக்குறோம். நிராதரமான ஒரு உலகம் இது அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் யோபுடைய வார்த்தைகளை பார்த்தோம். யோபு வந்து ரொம்ப வேதனையாய் தன்னுடைய நிலைமையை நினைத்து வருந்துகிறான். அப்போ அவன் யோபுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நீங்கெல்லாம் நான் பாவம் செய்ததாக சொல்றீங்க, கடவுளுக்கு முன்பாக எந்த அளவிற்கு நம்ம எந்த மனிதர்களாலும் வந்து அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தூய்மையாக இருக்கவே முடியாது. அவர் என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் தூய்மையா இருக்கவே முடியாது. பை டெஃபினிஷன் அது வந்து சாத்தியமான ஒன்று இல்லை. அப்போ எல்லா எந்த ஒரு மனிதனாவது அந்த அளவிற்கு தூய்மையா இருந்தா சரி, அந்த மனிதன் எப்படி இருக்கான், அப்போ அந்த மாதிரி இருப்பது வந்து பாசிபிலிட்டி தான். ஆனால் நான் தூய்மையற்றவனா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா மனிதர்களும் வந்து தேவனுடைய பார்வையிலே தூய்மையற்றவர்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிபாஸ் ஜோபார் மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்முடைய இதயத்திலே ஊர்ந்து கொண்டு இருக்கிறது, அதை நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ எந்த வச்சு யோபு மட்டும் அதிகமாய் பாவம் செய்தான் என்று இவர்கள் சொல்றாங்க, அதுதான் வந்து இப்ப கேள்வி. அதுதான் யோபுவும் கேட்கிறான். நம்ம வந்து யாராவது உட்பர் ஒன்றிலிருந்து 11வது அதிகாரம் யோபுவின் புத்தகம் 1-19 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசி. அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோபார் பிரதியுத்தரமாக ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும் போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேட்டபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? அது வானம்பரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ?
புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருஷத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல் அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலமும் பட்டபகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திறனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்ளுவீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து வேற மற்றவங்க வந்து யாருமே வந்து யோபுடைய பிள்ளைகளை வந்து பத்தி பேசல. ஆனா யோபுடைய பிள்ளைகளையும் வந்து ஒருத்தர் அவங்களும் பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை அவர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இது அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுறவங்க வந்து இன்னும் பயங்கரமாய் பேசணும், இன்னும் வேதனை கொடுத்தும்படியாய் பேச வேண்டும் என்று சொன்னா ஜோபார் தான். இப்போ இவர் வந்து ஒரு பயங்கரமான வெடிகுண்டை, இன்னொரு வெடிகுண்டை எடுத்து யோபு மேல எரிஞ்சிருக்கிறாரு. நீங்க எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று நான் பார்க்க போகிறேன். யாராவது ஒருவர் சொல்லுங்க, இதுவரைக்கும் தொடுக்க கூடாத ஒரு பயங்கரமான காரியத்தை வந்து ஜோபார் இப்ப யோபு இடத்துல சொன்னதை நம்ம கேட்டோம். யாராவது ஒருவர் அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்னன்னு. அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தண்டிக்கல அப்படின்ட்டு வந்து சொல்ற, கரெக்ட், சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகள் வந்து எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கேவலமா இவங்க பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவரு நீ பண்ண பாவம் ரெண்டு பங்கு, தேவன் ஒரு பங்குக்கு தான் தண்டிச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. அதாவது ஒரு நம்மை வெறுப்பவர்கள் நம்மை வீழ்ந்து விட்டதுனால போதும் பாவம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்லாம் யாருன்னு எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு விரோதமாய் நம்மளை கேவலமாய் பேசுகிற இடத்துல கெஞ்சுகிறோம், நான் இந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிறேன், என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றியப்பா அப்படின்னு. ஆனா அவன் சொல்றான், நீ மோசமா இருக்கிறது பத்தாது, நீ பண்ணதுக்கு இன்னும் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பயங்கரமாய் சொல்றான் பாருங்க. ஏன் மனிதர்களுக்கு இவ்வளவு வெறுப்பு ஒருவருக்கு ஒருவர்? ஏன் மனிதர்கள் வந்து ஒருவரை ஒருவர் இப்படி போட்டு பிராண்டி கொண்டிருக்கிறார்? இந்த எல்லா பொறாமைக்கும் யோபு மேல மனிதர்களுக்கு வந்த அந்த பொறாமை, அந்த பொறாமையினால வந்த வெறுப்பு, இவைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவனுடைய செல்வம் தானா? மிகுந்த ஐஸ்வர்யம் மட்டும்தான் இவ்வளவு பொறாமைக்கு காரணமா, இல்லை இவ்வளவு வேதனைகளுக்கு காரணமா? அவனை வந்து இப்படியெல்லாம் அவன் அழிந்து போக வேண்டும். இன்னொருத்தன் வந்து கடைசி நம்ம பார்த்தாலே ஜோபார் என்ன சொல்றான், நீ பண்ண அயோக்கியத்துக்கு என்னமோ இவனே பக்கத்துல இருந்து யோகுவுடைய எல்லா பாவங்களையும் பார்த்த மாதிரி சொல்றான். நீ பண்ணின பாவங்களுக்கு பாதிதான் உனக்கு கிடைச்சிருக்குதுன்றான். இன்னும் பாதி இன்னும் ரிசர்வ்ல இருக்கு, அது என்னன்னு தெரியல. வேற என்னெல்லாம் வேதனைப்பட்டு யோகு சாக வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் என்று நமக்கு தெரியல. ஆனா இது வந்து இந்த மாதிரி நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறதே. அதனாலதான் வந்து எந்த மனிதனுடைய அன்பையும் இல்ல சப்போர்ட்டையும் கடவுளோடு ஒப்புமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு காலம் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம் அந்த மாதிரி எதிர்பார்த்தான். கடவுள் திருவையில யோபு அவனுக்கு வந்து ஓரளவு தெரியுது இவங்க வந்து எதனால நம்ம மேல கோபமா இருக்காங்கன்னு. யாராவது ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு காரணம் அது ரொம்ப ஆப்வியஸா இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய செல்வம் இருக்கிறத இருந்தது இருக்கு இப்பதான் இல்லையே இருந்தது செல்வம் இருந்தது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, யோபு மேல மனிதர்கள் இவ்வளவு கோபம் கொள்வதற்கு? யாராவது ஒருவர் சொல்லுங்க.
ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. கரெக்டா சொன்னீங்க, சரியா சார். அதாவது மனிதர்கள் வந்து எதான் வந்து பொறாமப்படணும்னு விவசாயே கிடையாது. நம்ம கடவுளுக்கு மேல பிரியமா இருக்கோம் இல்லையா, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கும் தெரியும் அவங்களுக்கு. நாம அவர் மேல பிரியமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இது மனிதர்களுக்கு மகா பெரிய பொறாமையை கொண்டு வருகிறது. அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாதது. ரொம்ப கூர்ந்து பரிசுத்தவான்கள் வேதனைப்படுவதற்கு இது ஒரு காரணம். இந்த உலகம், அதாவது இம்மெச்சூர் பிலீவர்ஸ், மெச்சூர்ட் பிலீவர்ஸ் மேல கோபப்படுவது இதுதான் காரணம். என்ன காரணம்னா, இவங்க மட்டும் எப்படி கடவுளை இவ்வளவு நேசிக்கிறாங்க, இவங்களை மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பொறாமை வருகிறது. அதனாலதான் வந்து பவுல் எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து காயின் மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. யார பார்த்து சொல்றாரு, நல்லா கவனிங்க, பிலீவர்ஸ பார்த்துதான் சொல்றாரு. ஏன் காயின் மாதிரி இருக்காதீங்க? காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன ப்ராப்ளம்? காயினுக்கு ஆபேலுக்கு நிறைய சொத்து எல்லாம் இருந்ததா? இல்லவே இல்லை. காயினுக்கு ஆபேல் மேல என்ன கோபம் என்றால், அவன் பலி கொண்டு போய் கொடுத்தான், தேவன் அதை ஏற்கவில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க இல்ல. ஆபேல் கொண்டு போய் கொடுத்தான், அவன் கண் எதிர்க்கே அவனை அப்பாய் நோக்கி அவனுடைய பலியை அங்கீகரித்து ரொம்ப சந்தோஷமா, இருவர் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம், அதை அவனால உணர முடியுது. பிலீவர்ஸ் மேல தேவன் உலாவுவதை வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்லுவாங்களே தவிர, ஆனா அவங்களுக்கும் தெரியும் ஏதோ இவர்களை சுற்றி இருக்கிறது. இது நீதிமான், அது யோபுலதான் வருது, இந்த புத்தகத்துலதான் வருது, நீதிமானின் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய இருக்குன்னு. அப்போ அந்த ரகசிய கரங்கள் அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாய் கூட இருந்து, அது வந்து பிசாசும் அதுதான் சொல்றான், நீ எல்லாவற்றையும் வேலி அடைத்தீர் அல்லவா, பிசாசும் பார்க்கிறான் மனிதர்களும் பார்க்கிறாங்க, நீ எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான வயிற்றை வேலி அடைத்தீர் அல்லவா, அவனுடைய பேரை கீழே விடாதபடிக்கு காப்பாற்றினீரெல்லாம், எல்லாம் சரியாய் நடத்து. அவனும் அதை சொல்றான், அவனும் யோபுவுக்கும் தெரியுது தான் வந்து தேவனுடைய கரத்திலே ஒரு முத்திரை மோதிரமா இருந்தவன். அவனுக்கும் தெரியுது, அதனாலதான் அவன் வந்து அவனுடைய மனைவியை பார்த்து கண்டித்து சொல்லுகிறான், தேவனிடத்திலே நன்மைகளை பெற்றோமே, கொடுத்த வெற்றிகள் எல்லாம், அந்த வெற்றியின் பலன்களை எல்லாம் இந்த நண்பர்களுக்கும் கொடுத்திருப்பேன், உனக்கும் கொடுத்திருப்பேன், மனைவியாகி உனக்கு அதிகமாய் கொடுத்திருப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்பேன், எல்லாரும் அனுபவிக்கிறோம். இப்போ அவர் அதை எடுத்து விட்டார், நன்றாக கவனிங்க, அதை எடுத்த பிறகுதான் எவ்வளவு அவர் கொடுத்திருக்கிறார்னு நமக்கு இல்லைன்னா தெரியாது. அப்போ நான் வந்து சிறு வயதா இருக்கும்போது எங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஆனால் அது எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வந்து மண்ணெண்ணெய் விளக்குகளை வைத்திருப்போம், எலக்ட்ரிசிட்டி இல்லாமே வாழ நாங்கள் பழகிவிட்டோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தின் உதவியோடு வாழ பழகினா, அது இல்லாமல் போகும்போதுதான் அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது, அது எவ்வளவு பிரெஷியஸ் என்று தெரிகிறது. யோபுவுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் கொஞ்சம் விலகின மாதிரி தெரிந்தது. விலகி போயிடுச்சுன்னு அவர் சொல்லல, விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தேவனே கொடுத்தார், தேவனே எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். அவர் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், இன்னும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காருன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் பொன்னாய் அவருக்கு முன்பாய் விளங்குவேன்னு சொல்றான். அவனுடைய பர்பஸ் என்ன? அவனுடைய பர்பஸ், தேவன் கொடுக்கும் சந்தோஷங்களை ரொம்ப அனுபவித்து வாழ்ந்திருந்து சுகித்திருந்து அதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அவனுடைய பர்பஸ் என்ன? அவருக்கு முன்பாய் சுடர் மாதிரி, பொன் மாதிரி விளங்குவேன். அதுதான் அவனுடைய பர்பஸ். அதுல அவன் கரெக்டா தான் இருக்கான். மற்றவங்களுக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. அதனால அவங்க பயங்கரமாய் வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது இதை விட மோசமாலாம் எந்த நண்பர்களும் யாரையும் பேச முடியாது. அதனால யாராவது நண்பர்கள் வேதனைப்படுத்தி விட்டார், கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. இதை விட பயங்கரமாய் வந்து யோபுவை மனிதர்கள் நடத்துகிறார்கள். பிசாசு நடத்தினதை விட அதிக வேதனைப்படுத்துகிறார்கள் இவங்க. பிசாசே பார்த்து வியக்கும்படியா இந்த மனிதர்களுடைய துர்நடக்கைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள், மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும்
கடைசி நாட்களில கணக்கு ஒப்பு வைக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வார்த்தைகளை வந்து பேசும்போது அவங்களுக்கு தைரியம் இருக்கு பாருங்க. யாரும் கேட்கலன்னு நினைக்கிறாங்க, யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறார்கள். இவங்க சொல்ற காரியங்கள் எல்லாமே வந்து இவங்க தான் பண்றாங்க. அப்படி அவன் யோபு பண்றதா இவங்க சொல்றாங்க. ஏன் யோபு பண்றதா இவங்க சொல்றாங்க? யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? நடக்காத காரியங்களை கூட நடந்ததாக சொல்லுகிறார்கள், அதுதான் ஏன் சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க நீங்க, அதாவது ஆங்கிலத்துல சொல்றேன், கரெக்டா சொல்றான். நோ திஸ், God has even forgotten some of your sin அப்படின்னு சொல்றான். இது இவங்களுக்கு எப்படி தெரியும்? கடவுள் வந்து ஒரு 75%க்கோ இல்ல 50%க்கு தான் மறக்காம இவனை பனிஷ்பாரு, ஒரு 50% இவர் மறந்துட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றான்? ஏன் சொல்றான்னா, ரொம்ப நாளா இவனுக்கு யோபுவுக்கு நடக்கணும்னுட்டு இவன் எதிர்பார்த்துச்சு. அந்த உள்மனது கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த கணக்கு தப்பும் போது அவன் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை கடவுள் இவன் செய்த தவறான காரியங்களை வந்து மன்னித்து விட்டு இவனை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவனுடைய கணக்கு பிரகாரம் இது லாஸ்ட் ஒரு 5 வருஷமோ இல்ல 3 வருஷமோ செய்த பாவத்துக்கு தான் இவ்வளவு தண்டனை. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அவனுடைய வாழ்வு அனுபவிப்பு எல்லாம் தேவன் கணக்குல காட்டாம மறைத்து விட்டார். இதுதான் அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அக்கவுண்ட் எழுதின மாதிரி சொல்றான், நிறைய காரியம் அவர் மறந்துட்டார் தெரியுமா அப்படின்றான். ஏன் மறந்து விட்டார் என்று அவன் மனதில் நினைத்ததினால் இப்படி சொல்றான். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும். நீ வந்து சுற்றுலாவுக்கு போனாயே, அப்போ எதையோ நடந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கணும். அதனாலதான் வந்து மனிதர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லி நமக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நேரமும் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. நம்ம வந்து கடவுளுக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷம் நிறைவு ஆகும்படியாய் நம்ம சொல்றோம். பெரிய அதாவது வந்து திருமண காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தாம்பிகமாய் நடத்துகிறார்கள். நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மன மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை வந்து வேற எதுக்காவது பிரயோஜனப்படும், அதை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து எல்லாம் இவங்களுக்கு தாங்க நடக்குது, நல்லா நடக்குது, ஊரை அடிச்சு உலையில போடுறாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த உலக நிலத்துல எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் தேவனே எல்லாமுமா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். அதனால மனிதர்களை விட்டு விலகி போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது பண்ணப்படுவதற்கு முன்பாக எல்லாரும் ஓடி போயிடுறாங்க, யாருமே இல்லை. இத மாதிரிதான் நம்ம இத மாதிரியே அவரும் அந்த பாதையில போறாரு. பேதுருவை பார்த்தா தூஷிக்கான், கெட்ட வார்த்தைகள் பேசுற அளவுக்கு ஈக்குவல், அதாவது தபிக்கிறான்னு. அந்த அந்த நசிரேன் ஆகிய இயேசுன்னு நீங்க சொல்றால எனக்கு தெரியாதுங்க, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் சொன்னான் அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸாஜரேஷன் எதுவுமே இல்லை, அதெல்லாம் சொன்னான். எல்லா நண்பர்களும் கைவிட்டுட்டு ஓடிடுறாங்க. ஓடும்போது கவனிங்க, அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. அவர் வார்த்தைகள் எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க வந்து ஐஎம் அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான், ஐஎம் த டைம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் விழுறாங்க பின்னாடி. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த சத்தியத்தில் இருக்கிற அந்த அந்த சக்தி அது போதும் நமக்கு. இருக்கிறவராய் இருக்கிறார், என்னாலும் இருக்கிறார். அவர் ஒருவர் வந்து நம்ம கூட அயம்னு சொல்லிட்டா போதும். 1000 நண்பர்கள் நம்மை தூஷித்து கல்லெறிந்துட்டு போனா கூட பரவாயில்ல, அவர் ஒருவர். அதுதான் நம்ம இந்த உலகத்துல வந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும் முகாந்திரம். அது ஒண்ணுதான் ஆதாரம். யோபுவுக்கும் அதுதான் ஆதாரமா இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரும் போகும், ஆனால் அவரோ எப்பொழுதுமே இருக்கிறவரா இருக்கிறவர், எப்பொழுதுமே நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், ஒரு காலம் நம்மை விட்டு விலகாதவர். நல்ல ஆண்டவரே, இருக்கிறவரா எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவரே,
எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவரே, எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும், எல்லா மனிதர்களும் எங்களை அவதூறாய் சொன்னாலும், எங்களை ஆண்டவரே மோசமாய் பேசினார் கூட கூட சுவாமி, நாங்கள் செய்யாததை எடுத்து கொள்ளாததை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னாலும், நாங்கள் செய்யாததை செய்தோம் என்று சொன்னாலும், நீர் எங்களோடு உறுதியா எங்கள் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறீர் சுவாமி. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை கரம் பிடித்தார் என்று பாடல் பாடுகிறார் சுவாமி. கண்மலைகள் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அதெல்லாம் பெயர்ந்து தூர ஓடு போடும்படியாய் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர் சுவாமி. அந்த பிடிப்பு, அந்த ஆதாரம் விடாமல் இருக்கிறது. அது இருப்பதினாலே யோபுவுக்கு பொறுமை இருந்தது சுவாமி. நன்மையை காண்போம் என்று சொல்லி விசுவாசித்தான் கர்த்தர். அவனை நீங்க டிசப்பாயின்ட் பண்ணல சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உமை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார். இந்த மனிதர்கள் எங்களை தாக்கி கொண்டு ஓடும்போது அவர்களுடைய துரோகங்களினாலே நாங்கள் எங்களுடைய இதயங்களை செத்து போக அனுமதிக்காமல் உம்முடைய ஜீவனிலே நாங்கள் ஜீவித்திருக்க எங்களுக்கு உதவி செய்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியா இருக்கு, எங்களுக்கு உதவி செய்தலாம். கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவாவோந்தன் தேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். ஆண்டவாவும் தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். உமக்கென் ஆத்மா காத்திருக்கும், உம் வார்த்தை என்றும் என் நம்பிக்கை. தீரண்ட மீட்பும் கிருபையெல்லாம் உம்மிடத்தில் உண்டு எனக்கருளும். தீரண்ட மீட்பும் கிருபையெல்லாம் உம்மிடத்தில் உண்டு எனக்கருளும். கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவாவுந்தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.